ஹலோ எவ்ரிவன், நம்மளுடைய உடம்போட ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக எல்லோரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்தால் தான் கண்டிப்பாக அது ரொம்ப நம்மளுடைய உடம்பும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய மனசும் நல்லாயிருக்கும். அதுபோல் அந்த சந்தோஷத்துக்கு இன்னொரு மறுபக்கம் வந்து ரொம்ப துன்பம், அதிக மனக்கவலைகள் இந்த மாதிரி எல்லோருக்குமே இருக்கிறது. தினம் தினம் அவ்வளோ அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லோருக்கும் ஒரு மனக்கசப்பு, ரொம்ப ஒரு கவலைப்பட்டுருக்காங்க. அது வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் நடக்கும். ஒரு பணம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து உடம்பு சுகர் இல்லாத சுச்சுவேஷனாலும் சரி, ஒருத்தர் நம்மளை ஏளனமாக பார்த்தா கவலைப்படுறோம். எல்லா ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து கவலைன்றதை வந்து ஒரு மிக முக்கிய ஒரு பங்காக நம்ம வகித்துக்கிட்டே போகிறதுனால நம்மளுடைய உடம்புல வந்து நிறைய ஆபத்தான நோய்களை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஒரு வட்டி போட்டு சம்பாதிக்கிற மாதிரி நிறைய நோய்களை வந்து நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒரு கவலை இல்லாமல் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். பட் அதனால தான் சந்தோஷத்தை தேடி எல்லோரும் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கவலையினால என்னென்ன ஆபத்தான நோய்கள்லாம் வருது, ஸோ இந்த கவலையை வந்து என்னதான் நம்ம மனக்கசப்பு மனக்கவலை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அது வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கவலைகள்லாம் மறந்தோம்னா நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், எப்பயுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மனக்கவலைகள்லாம் யாருக்குமே வேண்டாம். ஸோ அப்படி அந்த மனக்கவலைகள் இருந்தால் என்னென்ன ஆபத்தான நோய்கள்லாம் நம்ம சந்திக்க நேரிடும், ஸோ அது ரிலேட்டடான இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து இதய நோய். இதய நோய்னா ஹார்ட் டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து ஒரு சீரற்ற நிலையில் இயங்குற மாதிரியே கண்டிப்பாக காணப்படும். ஸோ அதான் வந்து இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு பிரமிக்கிறது, ஒரு ஆபத்தான ஒரு நியூஸ் இது மாதிரி ரொம்ப ஒரு யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய ஹார்ட் வந்து டப்புன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி, ஸோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் இந்த மாதிரிலாம் ஆபத்தான விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மனக்கவலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதை தாக்குற ஒரு ரொம்ப ஆபத்தான நோய் இதய நோய்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் நோயின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தோல் சுருங்கிறது, அதே போல் ஒரு முகப்பருவு வர்றது, வியர்வை சுரப்பி, அதே மாதிரி இந்த எண்ணெய் சுரப்பி இது போல் அதிகமாக சுரக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு நம்ம மனக்கவலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த முகப்பருவுகள் வர்றது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன். இது வந்து தோல் நோய்கள் வந்து அதிகமாக வரும் நம்ம மனக்கவலைகள் இருந்தோம்னா. அதே போல் செரிமான பிரச்சனைகள். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள், நம்ம வயிற்றில் வந்து அடிக்கடி வயிற்று வலி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மனக்கவலைகள் இருக்கிறதுனால வர ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எல்லா பேரும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இது மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக தூக்கமின்மை அதுவும் ஒரு நோய். அதே போல் தலைவலியும் வந்து அதிகமாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா தலைவலியும் அதிகமாகி நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நோய். அதே போல் நமக்கு தொப்பை போடுற இது பார்த்தீங்களா, ஒரு சில பேத்துக்கு வந்து ஒபிசிட்டி அது மாதிரி சொல்கிறதும் நம்மளுடைய மனக்கவலையினால வர ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சொல்கிறாங்க சைக்காலஜிக்கல் படி. ஸோ அது போல நிறைய இந்த ஆரோக்கியமானதை நம்ம தேடி போயிட்டு இந்த மனக்கவலைகள் வந்து வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டோம்னா நம்ம உடம்பு கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து எந்த எல்லோருக்குமே கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டப்படுறது வந்து ரொம்ப நம்ம ஒரு மனக்கவலையாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நம்ம பணம் சம்பாதிக்காட்டி கூட பிரச்சனை கிடையாது. பட் வந்து நம்மளுடைய உடம்பு வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதை தேடி தான் வந்து எல்லோருமே நம்ம வாழ்க்கையில் போனால் தான் கண்டிப்பாக நம்ம ஒரு கோலை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.